வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு. அதாவது நம்ம இனிப்பு போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் 2 ஏலக்காவும் எடுத்துருக்கோம். இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அந்த மாவு கூட சேர்த்திடலாம். இது கூட வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்திடலாம். நீங்கள் இட்லி மாவு இல்லை அப்படின்னா நம்ம தயிர் கூட 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது புளிப்புக்காக தான். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம உப்பெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இட்லி மாவில் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் அது தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் அதில் உப்பு கலக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா 1 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியமாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கட்டியெலாம் இல்லாமல் இந்த பதத்துக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. வானல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவை சின்ன சின்னதாக நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். நம்மளுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் கருகிரும், உள்ளே நல்லா வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். இப்போ இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் மாறுற அளவுக்கு நல்லா வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ ரொம்பவே டேஸ்டான சூப்பரான இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டக்குன்னு வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் மைதா மாவு இல்லை அப்படின்னா கோதுமை மாவில் கூட செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்து